இந்த வெடி வந்து மோஸ்ட்லி 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்க வீட்டு முன்னாடி வாசல் முன்னாடி நிறைய பேப்பர் எல்லாமே கிடைச்சாத அந்த பட்ட தீபாவளி கொண்டாட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ முசோலம் வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் வந்து 35 இருக்கு. 35 இருக்கு. ஓகே, அது 35 உங்களுக்கு பெரிய சைஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு இது வந்து நயாகரா ஃபால்ஸ் சொல்லுவாங்க. நயாகரா ஃபால்ஸ் கொடை மாதிரி விரியும். மேலே போய் ஒரு 400 feet மேலே போகும். பால்ல இருந்து 7 சக்கரம் வெளியே வரும். ஓ, இங்க பாருங்க காய்ஸ், இது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் 1-2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பால்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி 6 சங்கசக்கரோட சைஸ் சைஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. வேற மாதிரி இருக்கு. வாவ், சோ ஒண்ணுமே ஆகாதீங்க பாருங்க. வாவ், சோ गाइस இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு தாங்க வந்திருக்கோம். சிவகாசின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது பட்டாசு. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா ஜிகே கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் ரோடு பாரப்பட்டியில் தாங்க இருக்குது. ஸோ ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5 ரூபாலேருந்தே கிராக்கர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிராக்கர்ஸ் வந்து ஒவ்வொருத்தோட டெஸ்டிங்கும் டெஸ்டிங் வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், இல்லாட்டி அது இன்னொரு வீடியோவை கொண்டு வரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். ஸோ தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வரும்போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் பிரதர் இருக்காரு. இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிராக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகே பிரதர், நம்ம ஷாப் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் பிரதர் ஆச்சு? 4 வருஷம். 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பட்டாசு விளையாட ஏறிச்சுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம ஷாப்ல எப்படி பிரதர்? இல்லை, ஒரு 30% 35% கூட இருக்கு. அதில் வந்து நம்ம எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ நம்ம குறைச்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் ஏற்றல, எவ்வளோ பர்சன்ட்ல கொடுத்துட்ருக்கீங்க இப்போ டிஸ்கவுண்ட்டில்? 80% இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சேம் அது 80% தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த விலையும் ஏற்றவே இல்லை. ஓகே பிரதர், நம்ம ஷாப்குள்ளே வந்துட்டா என்ன விலையிலேருந்து கிராக்கர்ஸ்லாம் ஆரம்பிக்குது? 5 ரூபாலேருந்து. சரி, ஓகே, நம்ம ஒன்றா நம்ம பார்த்துலாங்களா? பார்த்துலாம். இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 5 ரூபாலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. குருவி சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ்லேருந்து இருக்கு. ஓகே பிரதர், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்க நம்ம? இது வந்து ஸ்கை 3. அந்த மேலே போய் நம்ம கிராக்லிங் மாதிரி மேலே வரும், மேலே போய் கலரை வெடிக்கிறது. ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்ததுங்களா? ஆமாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேஜிக் வெப்பு. ஓகே, மேஜிக் வெப் பேர் வித்தியாசமாக இருக்கே. ஆமாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் மேஜிக் வெப். இது என்ன பிரதர் பண்ணுவது? இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாழா இருக்குல்ல, 1000 வாழா 5000 வாழா வெடிக்கல. ஆமாம், அதே டே தான். 2 நிமிஷம் வரைக்கும், 1.5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் டைமிங். வரும் டைமிங் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 1000 வாழா 2000 வாழா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி வெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் மேஜிக் வெப். இதெல்லாமே நைட்டு வெடிச்சிக்கலாம், பகல்லையும் வெடிச்சிக்கலாம். இல்லை, நைட் ஃபங்க்ஷன். நைட் ஃபங்க்ஷன் தான். பகலில் வெடிக்கலாம், வாழை மரம் நைட்டு வெடிச்சா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியும். எஃபெக்ட் நல்லா தெரியும். பட்டர்ஃப்ளை இருக்கு, நம்ம ரெயின்போ இருக்கு. ஓகே, ரெயின்போ. ஸோ இது மேலே இப்போ கையில் வச்சு இந்த இது மாதிரி வைக்கிறது, ஸ்டிக் மாதிரி வச்சு பண்ணுறது. ஸோ இது குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்கு வச்சு வெடிக்கிற மாதிரி இது, இதுலேருந்து அப்படியே பட்டர் ரெயின்போ மாதிரி வரும் இது. இது உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வருதுங்க? 2 பீஸ் வரும். 2 பீஸ் வருது. ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இது ஜெகஜால். ஸோ ஜெகஜால் பேரு ஜெகஜாலியா இருக்கும் போல, பேரு வித்தியாசமா இருக்கு. இது வந்து சரவடி மாதிரி தான், சரவடி மாதிரி சரவடி மாதிரி இருக்கும். 30 பீஸ் இருக்கும். இப்போ சின்ன பசங்க யாராவது சரவடி வெடிக்குன்னு ஆசைப்படுவீங்களா? பெருசா பார்த்தா பயமா இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி வெடி எல்லாம் நீங்க தாராளமா வாங்கி வெடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நம்ம மரம் மாதிரி அவ்வளவு தூரம் விரிஞ்சு இதாகும். நல்ல டைமிங், நல்ல டைமிங். 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அந்த உங்களுக்கு இதுதான் ஃப்ளவர் பாட் மாதிரி புஷ்வானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா டைமிங் ஜாஸ்தியா வரும், நல்லா ஹைட் போகும் இது நல்லாவே. ஸோ முடிஞ்சா நாங்க இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டெஸ்டிங் வீடியோ நாங்க அட்டாச் பண்றோம், இல்லாட்டி அதை ஒரு இன்னொரு வீடியோவா நாங்க பண்றோம், அந்த வீடியோவும் இந்த சேனல்ல வரும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கறேன். ஓகே பாரு, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்க? நெக்ஸ்ட் வந்து நமக்கு சைரன் பார்க்கலாம். சைரன். ஓகே, இது சவுண்ட் வருங்களா? சைரன்னா 3 பீஸ். ஓ, 3 பீஸ். ஓகே, இது டைமிங் எல்லாம் நல்லா வருங்க. ஆமா, டைமிங் நல்லா இருக்கும். ஓகே, சோ நம்ம பாக்குறது எல்லாமே நைட் வெடிக்கிற வெடி தாங்க. சோ சைரன் இதெல்லாம் வெச்சீங்கனா அப்படியே காது கிளி கிளி கிழிச்சிரும் நினைக்கிறேன்.
ஓகே பிரதர், என்ன பிரதர் ஏதோ பால்ல வச்சிருக்கீங்களே, இது வித்தியாசமா இருக்கு. சங்கு சக்கரம் ஒன்னு ரெண்டு அப்படின்ட்டு இருக்கும். தெரியும் நினைக்கிற வீடியோல பால் இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஆறு சங்க சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீகாக் வச்சிருக்காங்க, இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தோட ஃபேவரட் பட்டாசுன்னு கூட சொல்லலாம், எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். இது என்னென்ன சைஸ்ல வச்சிருக்கீங்க? மூணு சைஸ்ல இருக்கு. மூணு சைஸ் இருக்கு. இது ஒரு சைஸ், வேற இது அடுத்த சைஸ். ஓகே, அதுக்கடுத்து இருக்கலாம். ஓகே ஓகேங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டைமிங் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பீகாக்கோட டைமிங் எப்படி இருக்கு, இந்த வெடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ இதுல பாக்க போறீங்க நீங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன வெடி பார்க்கலாம் நம்ம? இது வந்து உங்களுக்கு வாட்டர் குயின். வாட்டர் குயின் பேரே செமையா இருக்குங்க. இங்க பாருங்க வாட்டர் குயின். இது என்ன ப்ரோ பண்ணுது? இது வந்து நம்ம பத்த வச்சுட்டு நம்ம கை அதல வைக்கலாம். ஓ ஓகே ஓகே, தண்ணில பண்ற மாதிரி தான். நீங்க கை வச்சாலும் உங்களுக்கு மேல ஃப்ளவர் பாட் மாதிரி மேல ஒரு புஷ்பான மாதிரி. சோ நீங்க கையில வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது, கிட்ஸ் எல்லாமே விளையாடலாம். மெயின் ஓகே பிரதர், இப்போ பசங்களுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான வெடி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன மாதிரி வெடி வச்சிருக்கீங்க நீங்க? அது நிறைய இருக்கு. ஓகே, சொல்ல போனா பாப்கார்ன் ஒன்று எடுத்துக்கலாம். பாப்கார்ன், ஓகே. என்ன பிரதர் பாப்கார்ன் அப்படி புரிஞ்சு புரிஞ்சு வந்துருமா? அதே டைப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ கைஸ் இங்க பாருங்க பாப்கார்ன் ஒயிட்ன்னு சொல்லிட்டு இதுல நாலு வெடி வந்துருங்களா? மூணு வெடிங்களா? ரெண்டு வெடி வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் டைமிங் நல்லா வருங்க. ஆமாம், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி மத்தாப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச வெடின்னு கூட சொல்லலாம். ஓகே பிரதர், கம்பி மத்தாப்பெல்லாம் நம்மகிட்ட என்ன வலையிலேருந்து ஆரம்பிக்குது, என்ன சைஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பத்து ரூபால இருந்து இருக்கு. ஓகே, இப்போ சைஸ்ன்னு சொல்றீங்களா, அதில் எப்படி பிரதர் இது? அதில் வந்து ஏழு சீயத்துல இருந்து ஐம்பது சீயம் வரைக்கும் இருக்கு. ஐம்பது சீயம் வரைக்கும், அதாவது லென்த்து. ஓகே ஓகே, அடுத்து அது போக அந்த சங்கு சக்கரம் புஷ்வானம் அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அதெல்லாமே நம்மகிட்ட என்ன வலையிலேருந்து ஆரம்பிக்குது சங்கு சக்கரம்? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 35 ரூபா, 35 ரூபால இருந்து இருக்கு. புஷ்வானம் வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் வந்து 35ல இருந்து இருக்கு. 35ல இருந்து இருக்கு. ஓகே, அது 35ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆறு சைஸ் ஏழு சைஸ் டைமிங் சைஸ் பெருசாக அதுக்கேற்ற ரேட் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே, நைட் வெடியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நைட் வெடியிலேயே பெரிய வெடி மேலே போய் எப்படி கலர்ஃபுல்லாக வெடிக்கிற வெடி எல்லாம் பார்க்கணும்ல, ஏன்னா அதை தான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதை காமிச்சிடலாங்களா? காமிச்சிடலாம். ஓகே, என்ன ப்ரோ பயங்கரமாக இருக்கே வெடி, பார்க்கும்போது ட்விட்டர்லாம் போட்டு சமயம் வச்சிருக்கீங்க. இது என்ன ப்ரோ இது? இது வந்து நயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. நயகரா ஃபால்ஸ், ஓகே. கொடை மாதிரி விரியும். ஆ, மேலே போய் ஒரு 400 ஃபீட்டு மேலே போகும். போய் நம்ம கடை இருக்குல்ல இந்த சைஸ். ஓகே, அவ்வளோ பெருசாக விரிஞ்சு அப்படி ஒரு 5 செகண்ட் இறங்கும். ஓ, வேற லெவலுங்க இது. ஸோ அதோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோலையே. ஓ, அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி பதர் வெடிக்கும் இது? இது வந்து சிங்கிள் பால். சிங்கிள் பால், ஒரே ஷாட் மேலே போய் ஒரே அடி. ஆமாம், ஒரே ஷாட்டு. அது இது வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீனு. ஓகே, இது வந்து ஒயிட் ஃபால்ஸ். ஓகே, இது பாருங்கள் இந்த பேரே செம்மையாக இருக்குது. மேஜிக் நைட்டு, காஷ்மீர் கில்லி சில்லி, சாரி காஷ்மீர் சில்லி, இதெல்லாமே நைட்டு பா வெடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ மெயினாக எல்லாத்துக்குமே பிடிச்சது இந்த 30 ஷாட்ஸு, 60 ஷாட்ஸு, 120 ஷாட்ஸ் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கண்டினியூ ஷார்ட் ஐட்டம்லாம் என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்குது? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390 ரூபாலேருந்து இருக்குது. 390 ரூபாலேருந்து இருக்குது. நல்ல ஷாட்டு, நல்ல ஷாட், 30-க்கு 30 வெடிக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டும் கொஞ்சம் நல்லா போகும். ஓகேங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஷாட்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு 60 ஷாட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா 120, அதிகபட்சம்னா இவ்வளோ. இங்கே பாருங்கள் பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. 240 ஷாட்ஸு, இதெல்லாமல் வெடிச்சிங்கன்னா ஒரு தீபாவளியே அப்படியே பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு இது எவ்வளோ நேரம் பிரதர் வெடிக்கும் டைமிங்கு? அதெல்லாம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் வெடிக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஏரியாலேயோ இல்லை உங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா எல்லா வீடும் உங்களே தான் பார்ப்பாங்க, எங்கடா வெடிக்குது எங்கடா வெடிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் 10 நிமிஷம் மேலே போகுது வெடிக்கும், மேலே போகும் வெடிக்கும், அப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே அது பிடிச்சமான வெடி பார்த்தீங்கன்னா அந்த குருவி வெடி. ஸோ லட்சுமி வெடி, இங்கே பார்த்தீங்கன்னா கும்கி, அப்படியே ஒவ்வொரு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். பாகுபலி, ஸோ அதுலேயே லட்சுமியிலேயே கோல்டு, அதில் லட்சுமியில் ப்ளூ கலரு, அடுத்து ஏதோ ஜல்லிக்கட்டு ஏதோ வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாமே இப்போ வந்தது போல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வச்சுட்டு அப்படி ஜாலியாக வெடிச்சிட்டே இருக்கலாம், ஒவ்வொன்றா வச்சு வச்சு வெடிச்சிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன தரமான வெடியில் அப்படி லைனாக அடிக்க வச்சுருக்கீங்க, என்ன ப்ரோ இதெல்லாமே? இதெல்லாமே ஃப்ளவர் பாட்டு. ஃப்ளவர் பாட்டு, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ், சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இப்போ இது என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது? கலர் கொட்டி, கலர் கொட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும்ல, இரு இருக்கிறதுலேயே கொஞ்சம்
பெரிய சைஸ்க்கு முந்திரை சைஸ் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாக வரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரை கலர், இதுலேயே மூணு கலர் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் போட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, டிஜிட்டல் பாம்பாமா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு, சும்மா வெட்டி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஒரு வச்சு வெடி வெடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு பக்கத்துலேயே கேட்கும் அந்த மாதிரி வெடி. ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதிரி வெடி பார்த்தோன்னே அது டெமோ கட்டாமல் இருந்தால் எப்படிங்க, இது கண்டிப்பாக ஒரு டெமோ காமிச்சிடலாம். சரி வாங்க, டெமோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சவுண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்த்துருவோம். பத்திக்குச்சே காய்ஸ், ஓப்பா. ஸோ அடுத்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணி பேங்க் கூட சொல்லலாம். ஸோ இந்த வெடி வந்து மோஸ்ட்லி 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்க வீட்டு முன்னாடி வாசல் முன்னாடி நிறைய பேப்பர் எல்லாமே கிடச்சாதான் அந்த பட்ட தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெடி எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே முன்னாடி ஃபுல்லாக பேப்பராகவே இருக்கும், பயங்கரமாக இருக்கும் தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரி. இந்த வெடியில் அப்படி என்ன ப்ரோ இருக்குது, அப்படி இது நார்மலாக எல்லாருமே வெடிக்கலாமா? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் எதுவுமே இருக்காது. ஆ, இதில் ஃபுல்லாமே 500 நோட்டு 2000 நோட்டு தான் இருக்கும். அப்படிங்களா? ஓகே, இது தீபாவளிக்குன்னு இல்லை, இது பொதுவாவே நம்ம ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கலாம், ஸ்டேஜ்லேயே வைக்கலாம், ஸ்டேஜ்லேயே வைக்கலாம், ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது ஃபேமிலி ஃபங்க்ஷனு, ஸ்டேஜில் தான் மேரேஜ்னா அந்த மாதிரி தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம இவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அந்த வீடியோலேயும் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பட்டாசு வேணாலும் வாங்கிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு, கிட்ஸுக்கும் சரி பசங்களுக்கும் சரி எல்லாருமே வெடிக்கிற மாதிரி தான் வெடி எல்லாமே வச்சிருக்காரு. ஓகே, இந்த ஷாப்போட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. பேசிக்கா என்ன, நம்ம ஹோல்சேல் கடை, இங்கே ஃபுல்லாமே எடுக்கிறது எல்லாமே ஹோல்சேல், நாங்கள் நடத்துகிற ஹோல்சேல் கடை தான். ஓகே, ஒரு 3-4 ஹவர் நாலு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஓகே சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான், ஹோல்சேல் விலையில் ரீட்டைல் கொடுத்து முதல்ல என்ன ரேட் சொல்கிறோமோ அதான் தீபாவளி கடைசி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்டிங் என்ன ரேட் சொல்லுவாங்களோ அதே ரேட் தான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு சீசன் வரும்போது விலையை ஏற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே பிரதர், இப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன விலையிலேருந்து இருக்குது நம்மகிட்ட? கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 250 வந்திருக்கோ அதெல்லாமே அங்க அப்படி பயங்கரமா இறக்கி வச்சிருக்காரு. இதெல்லாமே நம்ம டெஸ்டிங் போயிரலாமா பிரதர்? ஆ போலாம். சோ டெஸ்டிங் போயிட்டு எப்படி எல்லாம் வெடிக்குது, நைட் எஃபெக்ட்ல எப்படி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதெல்லாம் எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்தா உங்களுக்கு என்ன கிராக்கர்ஸ் வாங்கலாம்னு ஒரு ஐடியா வந்துரும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க டெஸ்டிங் போயிட்டு ஒரு வெடி வெடிப்போம்.